ஹலோ வெல்கம் இங்கிலீஷ் இந்த நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் அசத்தலான பதினைந்து ஆங்கில வாக்கியங்கள் கத்துக்க போறோம் அது மகிழ்ச்சியோட கத்துக்கலாம் போலாம் முதல்ல உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் நீ திருந்தாத ஜென்மம் அப்படின்லாம் சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல யூ ஆர் யூ ஆர் இன்காரிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம்

அப்படியும் இல்லைனா ஹி ஹேஸ் அ லோ பிச்ச்டு வாய்ஸ் ஹி ஹாஸ் அ லோ பிச்ச்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவளுக்கு கீச்சு குரல் அப்படின்னு சொல்லுவோம் அவளுக்கு கீச்சு குரல் அதை நம்ம இங்கிலீஷில் ஷி ஹேஸ் வாய்ஸ் ஷி ஹாஸ் அி வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஹெர் வாய்ஸ் இஸ் இஸ்விகி ஹெர் வாய்ஸ் இஸ் க்விகி அப்படின்னு சொல்லலாம் அப்படியும் இல்லைனா ஷி ஹேஸ் அ ஹை பிச்ச்டு வாய்ஸ் ஷி ஹேஸ் அ ஹை பிச்ச்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்னோட பைக் ரோட்டில் சறுக்கி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் மை பைக் ஸ்கிடட் ஆன் த ரோடு மை பைக் ஸ்கிடட் ஆன் த ரோட் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஸ்கிட் அப்படின்னா சறுக்கி விடுதல் அப்படின்னு அர்த்தம் தலையை இப்படி தொங்க போட்டிருந்தால் தலையை தொங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தலையை தொங்க விடாதீங்க அல்லது தொங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம இங்கிலீஷில் டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ டோன்ட் ஹேங் யுவர் ஹெட் லோ அப்படின்னு சொல்லலாம் எனக்கு கண்கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு கண்கட்டி இருக்கு அது நம்ம இங்கிலீஷில் ஐ ஹேவ் ஸ்டாய் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஸ்டை அப்படின்றது கண்கட்டி அப்படின்னு அர்த்தம் எனக்கு பல்லுல ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவோம் பல்லுன்னா எக்ஸாக்டா பல்லுல ரத்தம் வராது அந்த மேல இருக்கிற கீழே இருக்கிற அந்த தான் ரத்தம் வரும் இல்லையா அப்ப எனக்கு பல்லில ரத்தம் வருது அப்படின்றத மை கம் இஸ் ப்ளீடிங் மை கம் இஸ் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நம்பர் ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அல்லது எதையாவது பற்றி பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னும் பின்னும் நடந்து போயிட்டே இருப்பாங்க இல்லையா ஒரு டென்ஷன்ல முன்னும் பின்னு நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம கேட்போம் இல்லையா அவர் ஏன் முன்ன பின்னு நடந்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேப்போம்

ஃபுஃபுன்னு ஊதி ஆறவை அப்படின்னு சொல்லுவோம் சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்கும்போது ஊதி ஆறவை அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் ப்ளோ ஆன் யோ ஃபுட் டு கூல் இட் டவுன் ப்ளோ ஆன் யோ ஃபுட் டு கூல் இட் டவுன் அப்படின்னு சொல்லலாம் சில தவறான முடிவுகள்லாம் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முடிவுக்காக பின்னாடி வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் யூ வில் ரிக்ரெட் த சாய்ஸ் யூ ஹவ் மேய்ட் டுடே யூ வில் ரிக்ரெட் த சாய்ஸ் யூ ஹவ் மேய்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம் அவன் போய் சொல்கிறான் அவனை நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல ஹே இஸ் லயிங் டோன்ட் ட்ரஸ்ட் இம் ஹே இஸ் லயிங் டோன்ட் ட்ரஸ்ட் இம் அப்படின்னு சொல்லலாம் டீ ஆறி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் த டீ ஹேஸ் டேர்ன்ட் கோல்டு த டீ ஹேஸ் டேர்ன்ட் கோல்டு அப்படின்னு சொல்லலாம் ஐஸ்கிரீம் உருகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷ்ல தி ஐஸ்கிரீம் ஹாஸ் மெல்டெட் தி ஐஸ்கிரீம் ஹாஸ் மெல்டட் அப்படின்னு சொல்லலாம் த லாஸ்ட் ஒன் செடிகள் எல்லாம் வெயில்ல காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம இங்கிலீஷில் தி பிளான்ஸ் ஆர் பேக்கிங் இன் தி சன் தி ப்ளான்ட்ஸ் ஆர் பேக்கிங் இன் தி சன் அப்படின்னு சொல்லலாம் தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன் இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோடைய வீடியோக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துக்கோங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ